ஐயா இது உங்களுக்கு ஓகே பாசிட்டிவ்னா வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பட் பேட் ஒர்க்கிங் அதான் நான் சொல்லணும் ஏன்னா வந்து சூனியத்தையே மானியதமாக வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ட் எந்த ஷோவாக இருந்தாலுமே வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கட்டட்டோ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 
ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த ஷோவை என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணும், அந்த லொக்கலை கண்ட்ரோலில் எடுக்கணும், அதை பண்ணக்கூடியதில் மணிமேகலை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உசேன் ஒரு மனிதரை வந்து அவங்க வந்து தத்தெடுத்துருக்காங்க. சரி, இது ஹஸ்பண்டு தத்தெடுத்துருக்காங்க, அவர் கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்க ரொம்ப அழகாக அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பிள்ளை என்னைக்காவது ஒரு சோறு சமைத்து கொடுத்திருக்கிறதா, ஒரு குழம்பு வைத்து கொடுத்திருக்கிறாளா இந்த பெண்மணி என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுபவளே மணிமேகலை தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணுக்கான இலக்கணம், கொஞ்சம் தலக்கணம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆள். புகழ் வந்து என்னுடைய நண்பன், ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலாக. அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மாமா மாமான்னு கூப்பிடுவேன். ஆனால் அந்த வயசுக்கு இந்த சவகாசமே கிடையாது. இல்லை ஆக்சுவலாக அண்ணன் வந்து மிக நல்ல மனிதர் ஆக்சுவலாக. அதுக்குள்ளேவாப்பா 10 செகண்ட் கூட பெருமையாக பேசுவேன். அவனுங்க பாசிட்டிவ் கேட்க விருப்பம் இல்லை. ஓகே, அப்படிதான். உண்மை, உழைப்பு, உயர்வு, இது மூணை பற்றி நான் நினச்சாலே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இவர் கிடையாது, அது வேற ஒரு ஆள். ஐயோ, ஆஹா, இது சொல்லாமே. ஏய், ஓப்பனிங் நெகட்டிவ் வந்து ஆரம்பிக்கிறியா? ஐயா, எல்லாமே நெகட்டிவ் சொல்லாமா சார்? பாசிட்டிவ் பாசிட்டிவ் நோ, எல்லாமே நெகட்டிவ் சொல்லிடுறேன். ஐயா சொல்லாதீங்க, பாசிட்டிவ்ல எதுவுமே இல்லையா? அதுவே நெகட்டிவ்மா தான். கொரோனா மட்டும் இதுக்கு பாசிட்டிவ் ஆச்சு, மற்றபடி எல்லாம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். Daily. ஒரு பெரிய கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் என்னுடைய அன்பு தம்பி பாலா. வணக்கம், வெல்கம் டு காஃபி வித் குரேஷி. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக உங்களை ஏன் கூப்பிட்டோன்னு தெரியுமா? அதுதான் யோசிச்சேன். ஒரு நல்ல ஷோ, நல்லவரை வச்சு ஆரம்பிக்கிறீங்களே, எது கூப்பிட்டீங்கன்னா யோசிச்சேன். சொல்லுங்க, எப்படி பிஸியாக போயிட்டு இருக்கா இப்போ? அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் குக் வித் கோமாளி முடிஞ்சு இப்போ என்ன, இப்போ பிக் பாஸ்லாம் போயிருக்கலாமே நீங்கள்? ஆமாங்க ஐயா, ஆடியன்ஸாக போயிருக்கலாம். எங்கேயா ஐயா, பிக் பாஸ்லாம் வேணாம் ஐயாடா. ஐ திங்க் எல்லாம் உங்களை வச்சு ஆரம்பிச்சோன்னா நானும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். இப்போ அது இல்லாமல் நான் ஒரு எல்ஏ ஆர்டிஸ்ட், லாஸ்ட் டைம் கன்ஃபர்மேஷன் ஆர்டிஸ்ட். யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் வரலாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே கூட இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, அண்ட் ரொம்ப சந்தோஷம் வந்தது. அண்ட் இந்த ஷோ வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்க போது. நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட், ஏன்னா அந்த ஷோவில் வந்து உனக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சது. அது மூலமாக தான் எனக்கு லாஸ்ட் சீசனில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சது. அண்ட் என்னுடைய திறமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அந்த ஷோலேருந்து ஒரு சில பேர்லாம் நாங்கள் எந்த ஷோன்னு தெரியல, நம்ம வச்சுக்கேன் சமையல் குக்கி சமையல் தான், அதான் குக்கி வித் கோமாளி தான். ஸோ அதுலேருந்து ஒரு சில செலிபிரிட்டிஸோட இமேஜ் தான் இப்போ வரப்போகுது. ஓகே, ஸோ வந்தோடனே நீ அவங்கள பற்றி ஸ்டார்ட்ஸ் வித் பாசிட்டிவ். உனக்கு மட்டும் இல்லை, அந்த டாஸ்க் எனக்கும் தானா? நாலு பேர் உனக்கு, நாலு பேர் எனக்கு. வந்தோடனே அவங்கள பற்றி வளர்க்கும் போல தான் பாசிட்டிவ் நீ ஆரம்பிக்கணும். ஒரு பசர் அடிச்சோன்னா அவங்கள பற்றி நெகட்டிவ் சொல்லணும். சரி, ஓகேங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாலாவுக்கான அந்த பர்சன் யாரு? இல்லையா, அதுக்கு நெகட்டிவ் மாதிரி தான். கொரோனா மட்டும் இதுக்கு பாசிட்டிவ் ஆச்சு, மற்றபடி எல்லாமே நெகட்டிவ் தான். சொல்லலாம் யா? அப்படிலாம் இல்லை, பாசிட்டிவ்னு சொல்லுங்க. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, வியந்தாரா, ஒன்றும் வேணாம். சோ விக்னேஷன் கைத்தை பிடிச்சி வைச்சாரான்னு கேக்க பேசவா? அதாவது உண்மையிலே அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் அப்படி மதிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அவர் வந்தால், அவர் வந்தால் டே இங்கே வாடா ரியாசே, இங்கே வாடான்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் அடிக்கிறது, குரலியில் தட்டுறது. அவங்க ஹஸ்பண்டை மட்டுமா, எல்லாரும் அடிக்கிறது? ஆமாம், பாத்ரூமில் போனோன்னா கீழேந்து தண்ணி ஊற்றி விடுறது. அவர் பாவம், அவரே குளிக்கலாம் போகிறாரு, அவர் மேலே தண்ணி ஊற்றி விடுறது. இது போன்ற கேவலமான வேலையெல்லாம் கேஷுவலாக பண்ணுற ஆர்டிஸ்ட் இது. புருஷனை வந்து அஸ்டண்ட் அன்றைக்கி வரல, தெரியுமா சார்? அஸ்டண்ட் வரலன்னு சொல்லிட்டு அவங்க அரசு பேருந்தில் வேலை பார்க்குற புருஷனை கூட்டு பேக் தூக்க வைக்கு சார். எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதெல்லாம் நல்ல மனுஷன், அந்த மனுஷனை போட்டு வாட்டி வதைக்கிற ராட்சசி மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ராட்சசி. அவர் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அன்பான ஹஸ்பண்டாக இருக்கிற, அவர் நீ எப்படி அப்படி பார்த்துக்கணும், நீ இதெல்லாம் உனக்கு தேவையா ஃபஸ்ட்டு? அந்த தான் ஐயனா ஹஸ்பண்டை வந்து அவங்க அந்நியராக பார்க்கலாம், தன்னுடைய ஒரு 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 கொலிகா பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாங்க. அந்த உரிமை தான் அக்கா வந்து எங்கேயோ கொண்டு வந்திருக்கு. அந்த ஒரு பணிவு, அக்கா கிட்ட பணிவு, ஒரு வார்த்தை யாரை பார்த்தும் வந்து அவங்க அவ்வளோ வந்து பேசவே மாட்டாங்க, பயப்படுவாங்க, அவ்வளோ யோசிப்பாங்க. எங்கே யாரை பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, 150 வார்த்தை பேசுவாங்க. அந்தளவுக்கு மோசமான ஆள் இது. இதை அதில் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு சார் நான் ஷோ விட்டே போயிடலாம் சார். சார், அந்த முடிவு எடுக்க டக்குன்னு பசங்க அனுப்புங்க சார். சரி, விடுங்க பாவம், விட்டா நிஷாக்காவை பற்றி சொன்னால் நிறையா பேசுவார்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஆனால் உண்மையிலே சொன்னால் எங்கள் எல்லாரோட ஃபேவரட் நிஷாக்கா தான். என்ன சொன்னாலும் ஏன் இப்படி சொல்கிற ஏசுன்னு கோச்சிக்காமல் இது கொண்டு போகிறது இல்லை. ஓகேவான ஆள் நிஷாக்கா, லவ் யூ நிஷாக்கா. ரியல் மீட்ஸ் ரீல். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது இவங்க ஹீரோயினை ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் வேற. ஆனால் ஆக்ட் பண்ணி என்ன பண்ண, இப்போயும் ஹீரோயின் நினச்சிக்கிட்டு என்ன அட்டூழியம், ஒரு குக்கு மாதிரியாக வர்றது, என்னமோ பெரிய மாடல் மாதிரி ஷார்ட் கெவுனு, இந்த சின்ன சின்ன இது ஸ்டைலான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஆய் ஒய் ஆய் ஒயின்னு என்ன ஆட்டம்.
இதெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஐயோ இது நெகட்டிவ்ல அடிக்கலையா அடிக்கலையா. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரே கிச்சன் கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டாங்க. எதனால நெருங்க விட மாட்டாங்க? நெருங்க விட்டா அவனுங்க ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. அந்த டிஷ்ஷு கெட்டு போனா என்னன்னு கேட்குறேன். கெட்டு போனா என்னங்க? ஒரு கோமாளி ரெண்டு வந்து ஒரு ஒரு கருவேப்பில் எடுத்துகிட்டு போகக்கூடாதா, ஒரு உப்பை வாங்கிட்டு போகக்கூடாதா அப்படியே வந்துட்டு என்ன சொல்லுது? இந்த படத்தில் வேலி போடுற மாதிரி சுற்றி நின்றுக்கிட்டு யாரையும் அண்டை விடுறதில்ல. அப்புறம் எப்படி ஒரு குக்கு ஜெயிக்க முடியும்? கப்பு முக்கியம் இல்லைங்க, மக்களோட பழகிற பழக்க வழக்கம் அவங்கள எப்படி நம்ம கேர் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. இவங்களும் சரி, இவங்க ஹஸ்பண்டும் சரி, ஒரு எல்லா கோமாளிங்கள்டையும் ஒரு ஜாலியாக ஜோவி ஜோவியெல்லாம் பழகுனா பரவாயில்லையே, பழக மாட்டுறாங்களே. அதுதானே நான் சொல்ல வர்றேன். என்னடா இப்படி அடித்தா என்னடா இருக்கும்ட்டேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டட். இப்போ கூட அவங்க ரீசெண்டாக வந்து நிறைய படங்கள்லாம் கமிட் ஆகிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து இதாக பிரியமாவா அந்த மாதிரி பெரியம்மா இல்லை இது ஹீரோயினாக கமிட் ஆகிருக்கு. சீரியஸாயா? ஆமாம். அண்ட் இப்போதைக்கு ஒரு சென்சேஷன் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்காங்க. பாசிட்டிவாக நெகட்டிவானு தெரில, பட் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்களால வந்து என்ன சொல்கிறது, நான் ஃபேமஸ் ஆனால் என்னால் அவங்கள ஃபேமஸ் ஆனால் இது வரைக்கும் தெரியாது. பட் ரீல் சுத்திக்கா ரியல் சுத்திக்கா ஆல்வேஸ் வி லவ் ஈச் அதர். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. மாஸ் புகழ் வந்து என்னுடைய நண்பன், ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலாக. அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாமா மாமான்னு கூப்பிடுவேன், ஆனால் அந்த வயசுக்கு இந்த சவகாசமே கிடையாதுங்க. அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நடக்கலாம் அது ஒரு குழந்தைத்தனமாக இறங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதாவது அப்படிலாம் பண்ணால் கூட அவர் ஏன் பண்ணுறாரு? குழந்தை மனசுள்ள மனிதன் அவர், அதனால தான் அப்படி குழந்தைத்தனமாக மாமா பண்ணுறாப்புல. ஏன்னா அவர் உருவம் பாரு எளிமையாக, அதுதான் வலிமைன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவர் எனக்கு பிடிச்சதே, அந்த எளிமை பிடிச்சாலும். இப்போ வீட்டில் இந்த சக்தின்னு ஒரு பையனை வச்சுக்கிறாரு, அதை நினச்சாலும் எனக்கு கண்டிப்பாகுது. அவன் போயிட்டு அவருடைய திங்ஸ் எல்லாம் போட்டாலும் அவருக்கு ஹெல்ப்னா ஒன்று நிற்கிறான். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் ஆக்சுவலாக. அப்படி இருந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு வர காலி பண்ணுறதுக்கு பிளான் ஆகிறான். ஏன்னா வந்து அண்ணன் சரியில்லை, இது இல்லை, அண்ணன் வந்து ஷூட்டிங் போயிட்டு லேட்டாக ஷூட்டிங் கிளம்புறாரு தூங்குறான்னு சொல்லிட்டு அவரை பற்றி பிள்ளை. இவர் வந்து எனக்கும் சரி ஐயாவுக்கும் சரி ரொம்ப நல்ல மனிதர், நெருங்கிய நண்பர். லவ் யூ மாமா. பாப்பாவை பற்றி சொல்லி ஆகணும். இன்னசென்ட்டை வந்து என்ன சொல்கிறது, ஃபாரின் சென்ட் மாதிரி உடம்புல எடுத்துட்டாங்களா பசங்க? அச்சா அதுக்கு இன்னும் எடுத்துட்டாங்க. அதாவது வந்து எல்லாமே தெரிஞ்சால் கூட அண்ணே என்ன சட்டி காலவே மாட்டேங்குதுனே அண்ணே என்ன உதவி, இந்த மாதிரி எல்லாம் இன்னசென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையிலே வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் எங்களுக்கு. சில பேர் பேசுனா வந்து அங்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டாக பண்ணால் தான் சிரிப்பு வரும். பாப்பா என்ன சொன்னாலுமே எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அண்ணன் சிரிப்பாக இருந்து எனக்கு பண்ண ஒரு அவார்டு வாங்கினாலே, ஒரு கோமாளியாக இருந்து ஒரு எவ்வளவு இது நடந்தது, ஒரு ஒரு அவார்டு கூட வாங்கலை கடைசி வரைக்கும் வந்துட்டு. அப்புறம் சின்ன அவார்டு முக்கியம் கிடையாது, மக்கள்கிட்ட அவளுக்கு இருக்கிற ரிவார்டு தான் முக்கியம். இப்போயும் போய் சிவாங்கி பேர சொன்னால் சின்னவங்க ரசித்து என்ன பண்ண, ரசிக்க தான் முக்கியம். ஒரு பர்ஃபார்மர்னா இறங்கி விளையாடுமா இல்லையா, என்ன என்னடா பட்டு பட்டு அடிக்க ஐயா எது எப்படியோ. சிவாங்கி வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு கிடைத்த ஒரு தேவதை அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த அந்த ஷோலே வந்து எல்லாருக்குமான ஒரு சுட்டி குழந்தைன்னா அது சிவாங்கி தான். ஸோ ஐயோ ஆஹா இது சொல்லாமே, எல்லாமே நெகட்டிவா சொல்லாமா சார்? பாசிட்டிவ் பாசிட்டிவ் நோ, எல்லாமே நெகட்டிவா சொல்லிடுறேன். ஐயா ஐயா சொல்லாதீங்க, பாசிட்டிவ்ல எதுமே இல்ல. யார் அண்ணனை பத்தியா? எங்க அவரை பத்தி இப்படிங்கன்னா நெகட்டிவ் சொல்ல முடியும்? ஏய் புகழை பத்தி இப்ப நாலு மணி நேரம் சொன்னா சொல்லலாம். அது ஃப்ரெண்டு ஜாலியா சொல்லிடுவேன். இவரும் உங்க தெரிஞ்சவர் தானே, அதுக்காக தானே சொல்லு. இல்ல ஆக்சுவலா அண்ணன் வந்து உண்மையிலே நல்ல மனிதர். ஆக்சுவலா அதுக்குள்ளேயேவாப்பா 10 செகண்ட் கூட பெருமையாக பேசுவேன். அவனுங்க பாசிட்டிவ் கேட்க விருப்பம் இல்லை. ஓகே அப்படிதான். இந்த பாலாங்கிற ஒரு பையனை வந்து தேவையில்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. அவனால் இண்டஸ்ட்ரிக்கே வந்து பல பிரச்சனை இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன், அதனால தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். அந்த குணம் தான் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது. சுற்றி இருக்கிறவங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம். ஒரு 2000 ரூபா இருந்தால் கூட வந்து ஷூ வாங்கிக்கலாம், நமக்கு அப்படி யோசிக்க மாட்டாங்க, மற்றவங்களும் செய்வாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து நிறையா வந்து இந்த உட்டன் ப்ராப்பர்லாம் வந்து செய்யணும். அந்த உட்டு எதை பாசிட்டிவ் சொல்ற, நெகட்டிவ் சொல்ற ஒண்ணுமே புரியல. ஐயா எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கு. ஐயா இது நெகட்டிவா ஆகும்யா? சரி பிரச்சனை ஐயா வந்து என்ன, உட்டு விஷயம் நிறைய செய்வாரு. இந்த உட்டு விஷயம் அதெல்லாம் வந்து அவரே செய்வார், பக்காவாக செய்கிறாரு. ஆனால் அதிலே வந்து நிறைய விஷயங்கள் மெனக்கிடுறாரு. அதிலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெனக்கிட்டு 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 அதிலே மெனக்கிடுறாரு. பட் பிக் பாஸ் உள்ளே போயிருக்கீங்க, ஆனால் நினைக்கும் போது எங்களுக்கு வெளியே பயமாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் போயிருக்கீங்க உள்ளே, எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி எங்கேயாவது யோசிச்சிங்களா? கொஞ்சம் கூட யோசிக்கிங்களா? நீங்கள் வந்து அப்படி யோசிக்கலாம்னு நீங்கள் எதுக்கு யோசிச்சிங்க? ஃபேமிலி நல்லா இருக்குன்னு பிக் பாஸ் போனே யோசிங்க. அந்த பாசிட்டிவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன்ட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி நீங்கள் வந்து பிக் பாஸ் டைட்டில் வந்து அடிக்கணும். அப்பா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் போட்டோ. செஃப் உண்மை உழைப்பு உயர்வு இது மூணை பற்றி நான் நினச்சாலே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இவர் கிடையாது, ஒரு ஆள். பட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அடிக்கிறது, ஒரு குழந்தைய துன்புறுத்துறது, சட்டி சுடுதான்னு பார்க்கறதுக்கு கரண்டியை நம்ம மேலே வச்சு பார்க்கறது, கேஸ் லைட்டரை மூக்குக்குள்ளே விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய
வயதிற்கு ஏற்றாற் போல அந்த வயதுக்கு இது இல்லாமல் அந்த குழந்தையா இறங்கி எங்கள் கூட விளாட்றது, அப்புறம் என் கூட மரத்து கூடலாம் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறது. அதுக்கெலாம் சார் என்ன என்டர்டெயின் பண்ணி என்னங்க பண்ணீங்க அன்றைக்கி, என்ன பண்ணீங்க ஊஞ்சலில் உட்காந்து கீழே விழுந்துட்டு எங்களை போட்டு அடிக்கிறீங்க தூக்கி போட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு சார். ஏன்னா நாங்கள் தள்ளி நாங்கள் ஆட்டி தான் விட்டோம், அவராக விழுந்துட்டு விழுந்து அப்படி ஒரு அடி அடித்தாலுமே அவர் 5 நிமிஷத்தில் வந்து எங்களை வந்து சாரிடா வலிக்குதா இன்னும் பட்டுச்சா நீங்கள் தள்ளி அப்படி சொல்கிற மனுஷன் அப்படியே விட்டு போகணுமா இல்லையா, அடுத்த நாள் ஃபோனை போட்டு திட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் பண்ணாலுமே அவர் மேலே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது. உண்மை ரொம்ப தங்கமான ஒரு மனிதர், ஜாலியாக விளையாடக்கூடிய ஒரு ஆள். அண்டு அவருடைய என்ன சொல்கிறது, அவர் இருக்கிற ஒரு டெசிக்னேஷனுக்கு அவர் எங்கள் கூட வந்து பழகிற விதம் வந்து எங்களுக்கே அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் வி ஆல்வேஸ் லவ் யூ வெங்கடேஷ். எனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டேஸ்ட் தி டெய்லி.